வணக்கம் ஹைதராபாத். மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ், நான் தான் அன்னைக்கு ஹோஸ்ட் தானியாவாத். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட நிகழ்ச்சி. பொதுவா நான் எந்த நிகழ்ச்சிக்குமே போக மாட்டேன் தெரியுமில, இது நம்மளோட நிகழ்ச்சி. ஏன்னா மிர்ச்சி இது செம்ம ஹாட்டு மச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பல செலிபிரிட்டிஸ்லாம் வரப்போறாங்க. நான் ஓவராலா இன்வைட் பண்ண போறேன். இன்றைய இளைய சமுதாயத்தை கலக்கி கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் ரெண்டு பேரும் வர்றாங்க. வாங்க விஜய் சேதுபதி அவர்களே. ஹாய் ஜி, வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். தேங்க்யூ. ஹாய் ஹாய் ஜி. ஓய்யோயோ ஜி, இங்கே தான் இருக்கீங்களா? ஆக்சுவலாக சார் ஜி, நான் உங்களை பார்க்கவே இல்லை, அதனால அப்படியே போயிட்டு போய் வந்துட்டேன். ஓகே, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். தம்பி வந்து அற்புதமாக படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் ஷோ. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. ஆக்சுவலாக குமுதாவை கூப்பிட்டு வரலாம் தான். எதுக்கு? இல்லை, விழா பார்க்கறதுக்காக. அதாவது குமுதா, பரவாயில்ல, வேற யாராவது வந்திருக்காங்களா? என் கூட நூத்தர் வந்திருக்காரு. அப்படியா? பின்னாடி பாருங்க, அதுக்குள்ளே வந்துட்டாரு. மச்சி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஈவா தம்பி, மச்சி எப்படி இருக்க? மச்சி மச்சி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மச்சி நீ எப்படி மச்சி இங்க? இல்ல, ஆக்சுவலா நீ கூப்பிட்டாங்க. ஓ, அதான் நானும் வந்திருக்கேன். ஓ, சூப்பர் மச்சி. மச்சி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. யாரு மச்சி சொல்ற? மச்சான், பொண்ணு நான் எப்படி இருக்கணும்? பொண்ணுனா எப்படி இருக்கணும்? பொண்ணுனா குமுதா மாதிரி இருக்கணும். திமிராவே சுத்துறது, ஏமாத்துறது, மாட்டி விடுறது, போய் பித்தலாட்டும் இப்பெல்லாம் அவங்கள நினைச்சாலே. தம்பி ஓகே, ஐயோ தலைவர் இருக்காரு, வாங்க வாங்க, காஸ்ட்லி செட்ல போய் வா. ஒரு கோட் சொல்லு மச்சி. சார் குடுனுக்கு போலாமா? சாரி சார், சில வந்து நானும் நல்லா பாட்டு பாடுவேன், ஆனா அதுல அவார்ட் கிடைமா என்னன்னு தெரியாது. அததான் கேக்கணும். தம்பி தம்பி, யாருமே ஒரு படத்துல பாடி இருக்கீங்கல்ல மச்சி. பாட்டா? பாட்டு நான் பாடுவேன். பாடு மச்சி, பாடு. திரிகிறேன். மச்சி நீ பாடு மச்சி. பாட்டுமா? பாடு மச்சி. மஜ்ஜா மல்சின்னு செம்மையா சூப்பரா. ஆமா, எங்க இந்த தம்பியை காணா? அவர் போயிட்டாரு பாடும்போது. போயிட்டாரா? பாடும்போது போயிட்டாரு. மகிழ்ச்சி. இது பாட்டு மீதி இருக்கு, பாட்டுமா? நீங்க பிராக்டிஸ் பண்ணி. ஐயோயோ, அவ்வளோ ஐயோயோ, இவ்வளோ ஐயோ, அம்மா அடிங்க, எப்படி இருக்கு? அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது நம்முடைய இளைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ வந்திருக்காரு. இளைய சமுதாயம் இப்ப வந்து ரீசெண்டா நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதர்வா ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். பேசிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டேலண்டான பர்சன்ஸை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு அவார்ட் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தேங்க்யூ மேச்சி அவார்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஹலோ, இன்னாங்க இன்னா பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ, நான் தாங்க. வாங்க, அங்கேயே விட்டு வந்தீங்க தம்பி. நான் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா நான் உங்களை பார்த்தேன், நான் உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன், பட் சார் என்ன கூப்பிட்டு டக்குன்னு வந்துட்டேன். சாரி ப்ளீஸ். இருக்கட்டும், பரவாயில்லைங்க. ஆக்சுவலா நான் டீ சாப்பிட்டேன், அதனால தான் வரல. சாரி. சரி, ஓகே ஓகே. ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த இடத்துல நிக்கிறது, அண்ட் அதுவும் சார் பக்கத்துல நிக்கிறதுல ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா கை கொடுத்து கூடாது, நல்லா கான்ஃபிடண்டா பேசுங்க. ஆக்சுவலா வந்து இங்க என்னோட பெரியப்பா வந்திருக்காரு, தேவா சார் வந்திருக்காரு. ஹாய் சார். ஹாய் ஐப்பா. ஆக்சுவலா நாங்களும் அவரும் ஒன்னா தான் வந்தோம். ஓகே. ஆக்சுவலா அவர் முன்னாடி வந்துட்டாரு, நான் பின்னாடி வந்தேன். ஸோ மிர்ச்சி அவார்ட்ஸில் அவார்ட் வாங்க போகிற எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூங்க சார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செலிபிரிட்டி ஒருத்தர் வந்திருக்காரு சார், வாய்ஸ் பார்த்துங்க. எனக்கு கண்டிப்பா சார்.
சார் அவர் பிடிச்சிட்டார் சார்.